காய்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவலான கண்டென்ட் தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சீசன் முடிய போதுங்க. நம்ம ரொம்ப நாள் நம்மளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுறதுன்னா அடுத்த சீசன் எப்படா வரும், அல்லது இந்த சீசன் பாதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராண்டை விட்டுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஹீரோயிக்லேயோ மாஸ்டர்லேயோ இருக்கும்போது நானும் அடுத்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வருது. ஸோ அதுக்குண்டான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இப்போ ஓரளவு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக கொடுக்கலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக போட்டு தான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவுமே கிடையாது. ஸோ நான் தினமும் ரேங்க்டு மேட்ச் விளாட்றதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிராண்டை நான் ஸ்டே பண்ணுறதுக்கு பாயிண்ட் சேர்த்துறதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த சீசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலரான வீடியோ கொடுத்துருவேன். எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கிராண்டு போகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி கிராண்டு வந்தேன் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராண்டு நிறைய பேத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு தெரியும். அப்படி ஸ்டார்டிங்லேயே புஷ் பண்ணால் போதும் போயிடலாம் அப்படின்னு சாதாரண நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்பு, ரொம்பவே கஷ்டம் தான். ஸ்டே பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த சீசனு. நான் எந்த சீசனுமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஃபுல்லாலாம் ஸ்டே பண்ணது கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நாள் இருப்பேன். அந்த 20 நாளுமே பார்த்தீங்கன்னா கிராண்டோட ஹையான டாப் ரேங்கில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவேன், ஒரு மேட்ச் கூட போட மாட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்படியே விட்டுட்டுனா அது பாட்டுக்கு இறங்கி என்ன மாஸ்டர்லையோ அல்லது இப்போ தான் மாஸ்டர் அப்போல்லாம் ஹீரோயிக் இருந்துச்சு. ஸோ ஹீரோயிக்கில் நான் தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் ஃபுல்லாகவே விளாட மாட்டேன். திருப்பி அடுத்த சீசன் தான் வந்து நான் விளாட ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த சீசன் நான் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டே பண்ணி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி உங்களால் கிராண்டு நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணணும், நான் காலேஜ் போகிறேன் ஸ்கூல் போகிறேன் ஸ்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் கேமுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா போதுங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். கேமுக்காக ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க்டு மட்டும் தான் விளாடணும். ஓகே, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே கைஸ், நான் என்னோட எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷிங்னு போட்ட எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நீங்கள் 4 பேரும் நல்லா விளாட்றீங்களா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். நிறைய டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க மாட்டி இப்போலாம் ரிவைவல் சிஸ்டம் வந்துருச்சா. ஸோ அதனால் எல்லோரும் தனித்தனியாக போய் ஈஸியாக செத்து போயிடுவாங்க. நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் தான் முடியும். அந்த மைனஸ் எப்படி ஈடுகட்டுறதுன்னா எப்படி சொல்ல வரேன்னா, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் வேணும். நீங்கள் 4 பேரும் மைக் ஆன் பண்ணி விளாடணும், அட்லீஸ்ட் 3 பேராவது மைக் ஆன் பண்ணி விளாடணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை இருக்கும், நெட்ஒர்க் சரியில்லை, ஃபோன் ஹேங் ஆகும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா எனக்கே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில நேரத்தில் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேண்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில மேட்சஸில் எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கிறோம், இந்த பிளேஸ் போகலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்போம். 4 பேர் 4 இடத்த சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறதுன்னு எங்களுக்கே தெரியாது. பிளைன் பாதிக்கு அப்புறம் போனோம்னா எங்கேயாவது ஒன்று இறங்கி விளாட ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் டீம் வச்சிருப்பாங்க, டீம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் எங்களுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி செத்து போயிடும். அதே மாதிரி தான் ரேங்க்டுலையும் ஃபிக்ஸ் பண்ணி இறங்க மாட்டாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயரில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள், அதாவது கிளாக் டவரா, பீக்கா, மில்லா, அப்சர்வேட்டரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். அங்கே இறங்கி பார்த்தீங்கன்னா கெத்து காமிங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் 2வது விஷயமாக சொல்ல வருது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் ஸ்கில்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்லில் என்ன கேரக்டர் நிறைய பேருக்கு வச்சுட்டு போகிறதுனே தெரியாது. எந்த கேரக்டர் இருந்தாலும் இப்போ ஸ்கைல ரெஸ்ட் போகணும் அப்படின்னா எங்கேயா ஜோனுக்குள்ளே மாட்டிட்டு மெடிக்கிட்டுலாம் இருக்கும். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் கே கேரக்டர் எடுத்துகிட்டு போவீங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த கே கேரக்டர் எடுத்துகிட்டு போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு எனிமி 1 HP க்ளோவல் போட்டுருவான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், அடடா ஸ்கைல இருந்தால் விட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 ஸ்கைலரு ஒரு கே கேரக்டர் இருந்தாலே போதுமானது. மீதி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சப்போர்ட்டாக ஒன்றா விளாண்டா மட்டும்தான் இந்த கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் அடிக்கும்போது உங்கள் டீம்மேட் ஸ்கைலர் போட்டு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு மிஸ்ஸாக கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ ஒன்று சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா மேட்சுமே 52 கண்டிப்பாக ப்ளஸ் ஆக முடியாது. இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்கில் நானும் அனுபவப்பட்டவன் தான். நான்லாம் 2 சீசன் முன்னாடி ஜோன் சர்வேவெலாம் வச்சு விளாடுவேன், அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு மைனஸே விழுவும். ஸோ அது அந்த அளவுக்கு லாபி டஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மோன சீசன் மாதிரிலாம் இருக்காது, பயங்கர டஃப்பாக தான் இருக்கும். வர சீசன் எல்லாமே டஃப்பாக தான் போயிட்டுருக்கும். இந்த சீசனாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே கேம் பிளே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண தான் நினைப்பாங்க, டிஸ் இம்ப்ரூவ் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்.
இந்த மூணு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டீம்மேட் நல்லா செட் பண்ணிக்கணும், அதே மாதிரி உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் மிட் நைட்டில் விளாட்றாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரெலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவன் மைக்கே ஆன் பண்ண மாட்டான், அவன் எங்கேயாவது படுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்துடும். அதே மாதிரி மைனஸ் உழுவாமல் இருந்தால் தான் கிராண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து கேள்விகள் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்னோட இதுலலாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இப்போல்லாம் கிராண்ட் ரீச் பண்ண இருக்கான், கடைசி வரைக்கும் உட்காந்து டெய்லி ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஏற்றிக்கிட்டே இருப்பான். அவனோட கன்சிஸ்டன்சி தான் அந்த இடத்துல வேறு லெவலு. ஏன்னா ஒருத்த மாஸ்டர்லேருந்து இவ்வளோ பாயிண்ட் சேர்த்தனா, ஒரு அவனோட தன்னம்பிக்கையை விடாமல் ஏற்றனா அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். நானும் பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக இன்வெட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆகும், நமக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாதப்ப அவனை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய விஷயம் தான். அதே மாதிரி நீங்கள் தினமும் விளாடணும். அதாவது நீங்கள் 2 மணி நேரம் விளாட்றீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் ஒரு 6 மேட்ச் போடலாம். 6 மேட்ச் நீங்கள் 50 பாயிண்ட் ஏற்றினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட் ஆச்சு. கிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு தான் ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் வரும். அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி கிராண்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிக்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் கிராண்ட் பேனர் ஈஸியாக வாங்கிடலாம். நான் ஃபாலோ பண்ண மெத்தட் இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் ஏதாவது லீவ் கிடைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் போட்டு விளாண்டு ஈஸியாக கிராண்ட் ஸ்டே பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தரமாக விளாடணும். வெயிட்டு காமிக்கணும் நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிராண்டை பிடிக்கலாம், ஆனால் ஸ்டே பண்ணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டில் இருக்க அது மாஸ்டரில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன். என்னோட அனுபவம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எத்தனையோ சீசன் கிட்டத்தட்ட ஒரு 10 சீசன் கிட்ட கிராண்ட் அடிச்சிருக்கேன். எத்தனாவதுனா 17வது சீசன்லேருந்து அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் எத்தனாவது சீசன் எனக்கு தெரியல, சம்திங் 25-26 இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சீசன் வந்திருக்கும். இந்த 9 சீசனுக்கு முன்னாடி சீசன்லாம் ஏன்டா அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த சீசன் எல்லாமே நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் எந்த சீசனுமே போக முடியல. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் லாக்டவுன் ஸ்டார்டிங்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரீனால் ஹேக்கர்ஸை பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹேக்கர் கும்பலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் பயங்கரமாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கிராண்டெலாம் ஏற்ற முடியாமல் இருந்துச்சு. அதுவும் இல்லாத நல்லா டியோ தான் முன்னாடி வரும், எனக்குலாம் ஸ்குவாடே கிடையாது. யார் வந்தாலும் சரி கூப்பிட்டு போயிட வேண்டியோ. அதே மாதிரி எனக்கும் ஒரு பார்ட்னர் இருப்பாங்க நமக்கு, ஸோ அவங்கள போட்டு புஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் போட்டு வெறித்தனம் காமிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்குவாடு போடுறப்ப ரஷ் பண்ணி விளாடுங்க, எப்போவுமே சர்வே பண்ணாதீங்க. ஏன்னா ரிவைவல் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சர்வே பண்ணினா கண்டிப்பாக உங்களால் பிளேஸ்மெண்ட் பிடிக்க முடியாது. எவனாவது ஒருத்தன் ஜோனுக்குள்ள போய் தூக்கி விட்டு அவன் டீமேட்டை வச்சு செத்துட்டானா, அவன் எங்கேயாவது மேலே படுத்து அல்லது உருண்டாவது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை உங்களை தள்ளி விட்டுருவாங்க கீழே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணி விளாடுங்க. ஒரு ரஷ் பண்ணி விளாட்றப்போ உங்களுக்கு 2 மேட்ச் அல்லது 1 மேட்ச் மைனஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மைனஸ் ஆகாது. ஏன்னா அந்த தப்பை நீங்கள் திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சி இன்ட்ரெஸ்டிங்காக கேமை விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸே ஆகாது. அதுதான் என்னோட கருத்து. ஓகே காய்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, அதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். நம்ம வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அட பாவமே இவ்வளோ ஈஸி தான் கிராண்ட் மாஸ்டர் போகிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்னோட வீடியோவில் சொன்ன கான்செப்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பண்ண கமெண்ட்டும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் வர கேம் பிளே பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டதான், இது பார்த்தீங்கன்னா கிராண்டில் இருக்கும்போது விளாண்டதான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தனித்தனியாக விளாண்டு ஈஸியாக செத்து போயிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வேலை செஞ்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை, லவ் யூ ஆல் கைஸ்.